ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சாப்டர் ஒனில் வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து அக்கௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டேர்மினாலஜிஸ் பற்றிலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இதில் அக்கௌண்டிங்கில் என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் மூ முந்தைய வீடியோக்களுடைய லிங்க்கை கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு ஸோ அந்த கான்செப்டை மட்டும் புரிகிற வரைக்கும் வீடியோஸை ஒரு டூ 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 த்ரீ டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு உங்களால் வந்து கான்செப்டை புரிஞ்சிக்க முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்

ஸோ அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அக்கௌண்டிங் பண்ணிகிட்டே வருவாங்க ஸோ அந்த அக்கௌண்டிங் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதா என்ன எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுறவங்க இருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் அந்த பிஸ்னஸ்னுடைய பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஓனர்ஸாக இருக்கலாம் இல்லை அந்த கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கலாம் இல்லை அந்த கம்பெனியினுடைய க்ரெடிட் ஆர்ஸாக இருக்கலாம் அதாவது அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க இப்போ வந்து ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்களா இருக்கலாம் ஸோ இல்லை லோன் கொடுத்தவங்களா இருக்கலாம் தான் நம்ம கிரெடிட் ஆர்ஸுன்னு சொல்கிறோம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸினுடைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்கும் அதே போல் அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாக இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கம்பெனியினுடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து தேவைப்படும் ஸோ அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது இப்போ இதே ஒரு பிஸ்னஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஓகேவா நிர்வாகம் பண்ணுறாங்கல்ல அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் கூட இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் ஏன்றதை ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா பிஸ்னஸில் சில முடிவுகள் எடுப்பதற்கு டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தேவைப்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ செலவாகுது அந்த செலவின் மூலயமா நம்ம வந்து எப்படி நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு நம்ம ப்ரைஸை வந்து நிர்ணயிக்கிறது அந்த ப்ரைஸை நிர்ணயிக்கிறனால நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கேல்குலேட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து தேவைப்படுது ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் அக்கௌண்டிங்கில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஓகேவா அது என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது ஒரு பிஸ்னஸில் வந்து கேஷ் பேசிஸில் க்ரெடிட் பேஸிஸில் வந்து தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்தோம் ஸோ அந்த ஃபினான்ஷியல் மூலமாக என்னென்னலாம் வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு என்ன இன்கம் வந்திருக்கு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டாக லாஸ் கிடச்சிருக்கு அதன் மூலிமா ஒரு பேலன்ஸ் ஷீட்டை க்ரியேட் பண்ணி நம்மளுடைய பிஸ்னஸ்னுடைய பொசிஷன் என்ன இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இட் இன்வால்வ்ஸ் ரெக்கார்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஸோ ஓ டே டு டே ஒரு பிஸ்னஸில் வந்து என்னென்னலாம் வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்குது என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் என்னென்னலாம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அதன் மூலிமா நமக்கு என்ன இன்கம் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் சொல்கிறோம் அந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருவோம் இல்லையா ஒரு ஜேர்னலைசிங் பண்ணுவோம் அடுத்தது லெட்ஜர் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா ஸோ அதன் மூலிமா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது ஸோ இது எல்லாத்தையுமே கொண்டது தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்றது இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் இன் நேச்சர் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு ஃபார் ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் விச் ஹாவ் ஆல்ரெடி அக்கர்டு ஸோ அந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா கணக்கு வழக்குகள் வந்து பார்த்துக்கிட்டு வந்தவங்க தான் நம்ம ஓகேவா கணக்கு வழக்கு இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து நடத்த முடியாது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ என்னென்ன வந்து நமக்கு ட்ரா ட்ரான்சாக்ஷன்ஸ் நடந்துச்சு ஸோ அதன் மூலிமா நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சா இது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் டு த யூசர்ஸ் ஃபார் டேக்கிங் டிசிஷன்ஸ் ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க பிஸ்னஸுக்கான சில முடிவுகளை எடுப்பதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இட் இஸ் கன்சர்ன்டு வித் ஐடென்டிஃபிகேஷன் ரெக்கார்டிங் கிளாசிஃபை அண்ட் சமரைசிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ்அப் வித் திரிபரேஷன் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நேம்லி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அண்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் த சேம் டு த இன்ட்ரஸ்டட் யூ யூசர்ஸ் ஸோ இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறோம் அந்த டிரான்சாக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் ரெக்கார்ட் பண்ணுறோம் அந்த ரெக்கார்ட் பண்ணதை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் ஓகேவா ரெக்கார்ட் பண்ணுறத நம்ம ஜெர்னலைஸிங் சொல்லுவோம் கிளாஸிஃபை பண்ணுறத வந்து லெட்ஜர்ன்னு சொல்லுவோம் சம்மரைஸ் பண்ணுறது இதை எல்லாத்தையும் வந்து ஒன்றாக சேர்த்து எவ்வளோ இன்கம் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பர்ச்சேசஸ் எவ்வளோ சேல்ஸ் என்ன நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு என்ன கமிஷன் வந்திருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் சம்மரைஸ் பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சம்மரைஸ் பண்ணுறோம் ஸோ அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கொண்டு வரோம் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வரோம் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னோ இல்லை இன்கம் ஸ்டேட்மெண்ட்னோ சொல்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்கிறோம் ஸோ இதை இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கு சொல்கிறோம் யூசர்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஷோஸ் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேட் டியூரிங் த அக்கவுண்டிங் பீரியட் ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எதை எடுத்து சொல்கிறதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இல்லை லாஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறதா இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அந்த ரெக்கார்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் எதெல்லாம் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இந்த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலிமா நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கா லாஸ் கிடைச்சிருக்கா அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் த பேலன்ஸ் ஷீட் ஷோஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஸ் ஆன் ஏ பர்டிகுலர் டேட் ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன நம்ம கையில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது எவ்வளோ கேஷ் இருக்குது அப் நம்ம பிஸ்னஸினுடைய நிலை என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த இதை கோட் பண்ணிக்கோங்க ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து கம்பெனியினுடைய பிஸ்னஸினுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கும் பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபினான்ஷியல் பொசிஷனை ஓகேவா பண ரீதியாக நம்ம பிஸ்னஸ் வந்து எவ்வளோ எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்கறது எது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இது ஒன் ஆஃப் த ப்ரான்ச் இன்னொன்று காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் இந்த ரெண்டு அக்கௌண்டிங் பற்றியும் நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக எங்கே படிப்பீங்கன்னா உங்கள் காலேஜில் படிப்பீங்க ஓகே அது வந்து ஒரு சப்ஜெக்டாகவே வரும் காஸ்ட் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாகவே உங்களுக்கு நீங்கள் வந்து பிகாம் படிக்கும்போது உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ அதை அங்கே டீட்டெயில்டாக நீங்கள் படிச்சுக்கோங்க உங்களுக்கு பேஸ் இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பற்றி தான் ஓகே ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்ன காஸ்ட்டுன்னா என்ன உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு நாம் செய்ய ப்ரொடியூ அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் என்ன செலவுகள் ஆகும் அது வந்து ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறதா இருக்கலாம் இல்லை வேலையாட்களை நம்ம சேர்க்குறதா இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் சார்ஜு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஸோ இந்த மாதிரியான காஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய காஸ்ட் இதெல்லாமே ஸோ அதை வந்து அக்கௌண்டிங் பண்ணுறது தான் காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேவா ஒரு காஸ்ட் ஆஃப் அதாவது காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஓகேவா இப்போ ஒரு ப்ராடக்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆகின்ற காஸ்ட் என்ன அண்டு அந்த காஸ்ட்டை வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன் என் ப்ராடக்டை நான் உடைய ப்ரைஸை நான் வந்து டிசைட் பண்ணுவேன் இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராடக்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தௌசண்ட் ருபீஸ் ஆகுது ஓகேவா அப்போ தௌசண்ட் ருபீஸ் ஆகுதுன்னா எனக்கு லாபம் வரணுன்னா அந்த ப்ராடக்டை இருக்கிற காஸ்ட்டை விட அதிகமாக தான் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்போது நான் தௌசண்ட் ருபீஸ் ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நான் எவ்வளோக்கு விற்பேன் ஆயிரத்து நூறோ ஆயிரத்தி இரநூறுக்கோ நான் விற்பேன் அப்போது அந்த ப்ரைஸை நிர்ணயிக்கிறதுக்கு ஓகேவா ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டினுடைய ப்ரைஸை நிர்ணயிக்கிறதுக்கு எனக்கு காஸ்ட் அக்கோர்டிங் தேவைப்படும் புரிஞ்சுதுங்களா ஸோ இட் இன்வால்ஸ் த கலெக்ஷன் ரெக்கார்டிங் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் அப்ரோப்ரியேட் அலோகேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்

ஸோ அதை கிளாஸிஃபை பண்ணிவிட்டு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் அப்ராப்ரேட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன ஆயிருக்கு அப்படின்றத நம்ம எல்லாமே வந்து இந்த அக்கௌண்டிங்கில் நம்ம போட்டுடுறோம் போட்டதுக்கப்புறம் அதன் மூலயமா நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன நம்ம மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்டினுடைய விலை நமக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை அது கொடுக்கும் இந்த டேட்டாவை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம ப்ராடக்ட் இப்போ சப்போஸ் நான் வந்து ரா மெட்டீரியல் வந்து நான் வந்து ஒரு ஐநூறுரூவா எனக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போது எனக்கு அந்த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து அதை விட ஒரு அதிகமாகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த நான் வாங்குகிற ரா மெட்டீரியலை விட நான் மேனுஃபேக்சர் பண்ணுற காஸ்ட் எனக்கு அதிகமாகுது அந்த ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான காஸ்ட் அதிகமாகுதுன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுன்னா அந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்ப்பேன் ஓகேவா ஸோ இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை வச்சு எப்படி நம்ம காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஓகேவா அதே போல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் நம்ம எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றத டிசிஷன் எடுக்கிறதுக்கும் வந்து இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காரை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் காஸ்ட்டு அதுக்கு ஆகின்ற செலவுகளை தான் காஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இப்போ அதே மேனுஃபேக்சர் பண்ண காரை சேல் பண்ணுறோம் அது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ப்ரைஸுன்னு சொல்கிறோம் ஸோ காஸ்ட்டுக்கும் ப்ரைஸுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் இது ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு தேவையில்ல காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஒரு ப்ராடக்டினுடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுது அந்த காஸ்ட்டை வச்சு நான் எவ்வளோ என் ப்ராடக்ட்டுக்கு நான் ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ண போகிறேன் அதே போல் இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் மூலமாக வந்து எப்படி என்னுடைய செலவினங்களை நான் கண்ட்ரோல் பண்ணுறது அதே போல் அந்த காஸ்ட்டை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து நான் எடுக்க போகிற டெவலப்மெண்ட்டுக்கு நான் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் காஸ்ட் அக்கௌண்டிங் புரிஞ்சுதுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அதாவது இன்டெர்னல் பர்பஸ்க்காக ஒரு பிஸ்னஸ்க்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து விஷயங்களுக்காக தான் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா மோஸ்ட்லி வந்து இது பார்த்திங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஓகேவா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த அக்கௌண்டிங் மூலியமாக வந்து பிஸ்னஸில் வந்து என்னென்ன சேஞ்சஸை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இட் இஸ் கன்சர்ன்ட் வித் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இன் சச் டு 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 அசிஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிசிஷன் மேக்கிங் அண்ட் இந்த டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் அண்ட் என்டர்பிரைசஸ் ஸோ டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒரு பிஸ்னஸ் நடக்கும் இல்லையா ஸோ அது அதற்காகவும் சரி அதே போல் சில முக்கியமான தீர்மானங்களை எடுப்பதற்கும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது த இன்ஃபர்மேஷன் கலெக்டட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் அக்செட்ரா ஆர் குரூப்டு மாடிஃபைடு அண்ட் ப்ரெசென்ட் ஆஸ் பர் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஃபார் டிஸ்சார்ஜிங் தர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார் டிசிஷன் மேக்கிங் ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து எதோட காம்பினேஷன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் இதை ரெண்டத்தையும் சேர்த்து அதாவது ஒரு ப்ராடக்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நான் என் பிஸ்னஸில் இன்கர் பண்ணுறேன் எவ்வளோ இன்கம் எனக்கு வந்துச்சு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன் இதை எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அந்த கம்பைன் பண்ண ஒரு அக்கௌண்டிங்கை தான் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸில் வந்து சில முடிவுகளை எடுப்பதற்கும் இல்லை வந்து சில செயல்பாடுகளை வந்து செய்யறதுக்கும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்ன மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா என்ன ஜஸ்ட் லைக் தான் தெரிஞ்சுக்கிட்டால் எப்போதைக்கு உங்களுக்கு போதும் அடுத்தது சோஷியல் ரெஸ்பான்சிபிலி அக்கௌண்டிங் இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்லணும் இப்போ வந்து ஒரு மெஷின் வாங்குகிறாங்க ஓகேவா இப்போ ஒரு மெஷினுடைய விலை வந்து அஞ்சு லட்சம் ஓகேவா இன்னொரு மிஷின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஆறு ஆறு வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சம் பே பண்ணி அந்த மிஷினை நம்ம வாங்கலாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஓகேவா ஃப ஒரு மிஷினுடைய வேல்யூ வந்து அஞ்சு லட்சம் இருக்கிற மிஷின் இருக்குது அதே மிஷினை வந்து ஆறு வருஷம் ஒரு ஒரு லட்சமாக கொடுத்து நம்ம ஒரு மிஷினை வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது இப்போ இது ரெண்டுத்தில் நீங்கள் எது பை பண்ணுவீங்க நமக்கு எது கம்மியாக இருக்குமோ அதை தான் நம்ம பை பண்ணணும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான சில டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் இட் இஸ் கன்சர்ன்ட் வித் ப்ரெசன்டேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் பை பிஸ்னஸ் என்டிட்டீஸ்

சோஷியல் காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கு இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரினாலே நிறைய ஏர் பொல்யூஷன் நடக்கும் வாட்டர் பொல்யூஷன்லாம் நடக்கும் ஸோ அந்த பொல்யூஷன்ஸ் எந்த விதத்துலையுமே வந்து சொசைட்டியை மக்களை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் அதற்கான மெஷர்மெண்ட்ஸை வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எடுக்கணும் அதாவது சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸை அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எடுக்கணும் இப்போ வந்து ஏர் பொல்யூட் ஆகுது அப்படின்னா அதிகப்படியாக ஏர் பொல்யூட் ஆகாமல் அதற்கான சில மெஷின்ஸை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணி மக்களை வந்து பாதுகாக்கணும் அந்த மிஷின்ஸை அவங்க யூஸ் பண்ணனும்னா அதுக்குன்னு சில காஸ்ட் ஆகும் ஸோ சொசைட்டியை மனசில் வச்சுக்கிட்டு சில செலவுகளை வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அதுதான் சோஷியல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் சோஷியல் பெனிஃபிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொசைட்டிக்கு அவங்க என்ன பெனிஃபிட்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரின்னா இப்போ சொசைட்டின்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க போகிறாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஏதாவது பண்ணுவாங்க இல்லை பார்க்கு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸு ஸ்கூல்ஸு பா பார்க் இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மூலிமா சொசைட்டிக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இந்த சோஷியல் காஸ்ட் அண்ட் இந்த சோஷியல் பெனிஃபிட் இது ரெண்டத்தையும் அக்கௌண்டிங் பண்ணுறது தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ ஒரு சொசைட்டினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஸ்னஸ் இன் பிஸ்னஸ் என்டிட்டிஸ் வந்து அதாவது பிஸ்னஸ் என்டர்பிரைஸஸ் வந்து அக்கௌண்டிங் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் சொல்கிறோம் அதில் ரெண்டு விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு சோஷியல் காஸ்ட் அண்ட் சோஷியல் பெனிஃபிட் சோஷியல் காஸ்ட் அப்படின்றது வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன்லேருந்து சொசைட்டியை வந்து காப்பாத்துறதுக்காக அவங்க எவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதே போல் இந்த சொசைட்டிக்கு பெனிஃபிட்டா என்ன பண்ண முடியும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை ஸ்கூல்ஸா இல்ல பார்க்ஸா இப்ப நிறைய பாத்தீங்கன்னா ரோட்ல பாத்தீங்கன்னா இந்த பேரியர்ஸ் எல்லாம் போடுறாங்க பாருங்க ரோட்ல ஸோ அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லை வந்து பஸ் ஸ்டாண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அந்த நிழற்கொடை திஸ் இஸ் ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு போட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து சோஷியல் பெனிஃபிட் செய்கிறதை கூட அக்கௌண்டிங் ஆகும் அது எல்லாத்தையும் தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் சொல்கிறோம் ஸோ இட் அரைசஸ் பிகாஸ் ஆஃப் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கம்பெனி வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கிற விஷயங்களுக்காக ஆகின்ற செலவினங்களை எடுத்து சொல்கிறது தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் புரிஞ்சுதுங்களா அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங்னா என்ன ஹியூமன் ரிசோர்ஸ்னால் ஹெச்ஆர்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய ஆகக்கூடிய செலவினங்களை சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்ட்டிங் இட் இஸ் கன்சர்ன்ட் வித் ஐடென்டிஃபிகேஷன் குவாண்டிஃபிகேஷன் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் என்டர்பிரைஸ் ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து என்ன செலவுகள் இருக்க போகுது அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ஆட்களை எடுக்கணும் வேலைக்கு இல்லையா ஸோ அதுக்கு நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது மூலியமாக நிறைய அவங்களுடைய ரெஸ்யூம்ஸ் எல்லாம் நமக்கு வரும் அவங்களுடைய பயோடேட்டாஸ் எல்லாம் கம்பெனிக்கு அனுப்புவாங்க அதை வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணி தட் இஸ் அதெல்லாம் வந்து எது நமக்கு வேணும் வேணாம் எந்த பயோடேட்டா வந்து அவங்க நினைக்கிற ஸ்கில் செட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி அதே போல் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் கொடுத்து ஸோ இதுக்கெல்லாம் ஆகின்ற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுக்கறது தான் செலவுகளை பற்றி சொல்கிறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்ட்டினுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயீஸை ஒரு கம்பெனிக்குள்ளே எடுக்கிறதுக்காக ஆகக்கூடிய காஸ்ட்டு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் அதாவது அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்கள டெவலப் பண்ணுறது ஸோ இது எல்லாத்துக்குமே ஆகக்கூடிய செலவுகளை வரவு செலவுகளை பற்றி சொல்கிறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் ஓகே இதெல்லாம் தான் வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸோ ஃபைவ் ப்ராஞ்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் காஸ்ட் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ